அடிப்படை இயற்கணிதத்தில் காமனாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட்டுங்களா. அடிப்படை இயற்கணிதம் பேசிக் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரால பேசிக்காக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மெய்யெண்களுடைய அமைப்பு, அதாவது ரியல் நம்பர்ஸ் ரைட்டுங்களா, மெய்யெண்களின் அமைப்பு ரியல் நம்பர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. மெய்யெண்களின் அமைப்பு ரியல் நம்பர் சிஸ்டம். சரிங்களா, இது ரெண்டு மீடியத்துக்கும் காமன் பா. சரிங்களா, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் காமனா. ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பேசிக் அல்ஜிப்ரா அடிப்படை இயற்கணிதத்தில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். இது காமன் காமன் டு ஆல் ஓகேயா. ஸோ தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரியல் நம்பர் லைன். ரியல் நம்பர் லைன்ங்கிறது மெய்யெண்களுடைய அமைப்பு. ஒரு மெய்யெண்களின் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இந்த டயக்ராம் போட்டிருக்கேன், இந்த டயக்ராம் படி தான் இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ டயக்ராமில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது நேச்சுரல் நம்பர் ரைட்டுங்களா. நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3, 4 ஸ்டார்ட் ஆகும் ரைட்டுங்களா. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி சொல்கிறோம் ரைட்டுங்களா. இன்ஃபினிட் டேர்ம்ஸ் வரைக்கும் சொல்லலாம். இந்த நேச்சுரல் நம்பர்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம என்னது கொண்டு வரும், ஹோல் நம்பர்ஸை கொண்டு வரும் ரைட்டுங்களா. அது லாப நஷ்டங்களை கனெக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்போம், ஹோல் நம்பர் அப்படின்றத ஒன்று உருவாக்குறோம் ரைட்டுங்களா. அப்போ இந்த ஹோல் நம்பர் எதோடு சேர்ந்து இருக்கும், ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸ், 0, 1, 2, 3 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸ். அதாவது ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது முழு எண்கள் ரைட்டுங்களா, முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் இதை சொல்லியிருப்போம். இந்த ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஹோல் நம்பர்ஸ் கொண்டோம். இந்த ஹோல் நம்பர்லேருந்து அடுத்து வர்றது என்ன இருக்குது, இசட் அப்படின்ட்டு இருக்கு. இங்கே இசட் அப்படிங்கிறது அனைத்து முழு எண்களுடைய கணம். இசட் அப்படிங்கிறது அனைத்து முழு எண்களின் கணம், இன்டிஜர்ஸ் ரைட்டா. இப்போ இந்த இன்டிஜர்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ லாப நஷ்டங்களை கணக்கு பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்போ லாப நஷ்டங்களை கணக்கு பண்ணுன்னா அதில் இழப்பும் இருக்கும் லாபமும் இருக்கும் சரிங்களா. லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும். அப்போ ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ளஸ்ஸு, லாஸாக இருந்தால் என்ன ஆகும், மைனஸு. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், இசட் அப்படிங்கிறத இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இசட் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்குவோம். அதாவது அங்கே என்ன சொல்லியிருக்கோம், மைனஸ் இன்ஃபினிட்டின்னு நான் இங்கே எதாவது சொல்லலை. ஸோ மைனஸ் அப் டு கண்டினியூ, -3, -2, -1, 0, 1, 2, 3 அப் டு கண்டினியூ, கண்டினியூனா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் வரையும் இப்போ வந்து ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு க்யூ, அடுத்தது எது வந்திருக்கு, இசட்டுக்கு அப்புறம் க்யூ வருது. இப்போ க்யூ என்ன இருக்குது, விகிதமுறு எண்கள், தட் இஸ் ஏ ரேஷனல் நம்பர் ரைட்டுங்களா. ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ரேஷனல் நம்பர் க்யூ ஈக்குவல் டு எப்படி இருக்கும், 7/3, -1/2, -7/3, -1/2, 8/9 இந்த மாதிரி டினாமினேட்டர்ஸில் டிவைட் பண்ணக்கூடிய வரக்கூடிய வேல்யூ. அதில் 0 சரிங்களா, 22/7, 12 இதெல்லாம் வந்து என்ன இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸில் இருக்கும் சரிங்களா. தட் இஸ் விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்கள் சொல்லியிருக்கோம். இப்போ இது ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர் வந்து ஹோல் நம்பர் உருவாகுது, ஹோல் நம்பர்லேருந்து இன்டிஜர்ஸ் வருது, இன்டிஜர்ஸ்லேருந்து எது வந்துருக்குது, இன்டிஜர்ஸ்லேருந்து ரேஷனல் நம்பர்ஸ் வருது. இப்போ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் இந்த 4 சேர்ந்த அமைப்பு தான் எது வந்துருது, ரியல் நம்பர் சிஸ்டம் ஆயிடுது. இந்த 4 சேர்ந்த அமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, தட் இஸ் மெய்யெண்களின் கட்ட அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். மெய்யெண்களுடைய அமைப்பு, அப்போ மெய்யெண்களின் அமைப்பு. அப்போ எது இருந்தது, இப்போ எது எதெல்லாம் உள்ளடக்கி இருக்கு, இந்த 6 வந்து என் கண்டைன் டபுள்யூ கண்டைன் இசட் கண்டைன் க்யூ கண்டைன் ஆர் ரைட்டுங்களா. இப்போ என்னின் உட்கணம் டபுள்யூ, உட்கணம் இசட்டு, உட்கணம் க்யூ, உட்கணம் ஆர். இப்போ ஆர் என்ற கட்டமைப்பு என்னென்ன நம்பர்லாம் இருக்குது, ஈரெண்கள் இருக்குது, முழுயெண்கள் இருக்குது, அனைத்து முழுயெண்களின் கணம் இருக்குது, விகித முழுயெண்கள் இருக்குது. இப்போ இந்த 4 சேர்ந்ததை என்ன சொல்கிறோம், மெய்யெண்களின் கணம் சரிங்களா. கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இதை ரியல் சிஸ்டம், ரியல் நம்பர் சிஸ்டம், இந்த ரியல் நம்பர் சிஸ்டம்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ரியல் நம்பர் சிஸ்டத்துடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் இன்டிஜர்ஸ், இன்டிஜர்ஸ்க்கு அப்புறம் ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பருக்கு அப்புறம் என்ன இருக்குது, ரியல் நம்பர்ஸ் வேல்யூ. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிக் அல்ஜிப்ரா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிக் அல்ஜிப்ரா. தென் ஃபஸ்ட் ஒன் நேச்சுரல் நம்பர், த நேச்சுரல் நம்பர் என் ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு 1, 2, 3 அப் டு கண்டினியூ இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸ்.
and w, w is a whole number. Whole number w equal to 0, 1, 2, 3, up to continue infinitive terms. Then z, z is integers. Integers z equal to minus infinity to plus infinity value. Minus infinity, minus infinity means up to continue minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4, up to continue plus infinity. Next one, rational number. Rational number q equal to m by n. That means m by n equal to r, r p, either value. That m by n is called a rational number. Okay, the m comma n belongs to r. R is the real number. M is the value, n is the value, belongs to r, real numbers. So, next one, real numbers. Real numbers. Real number is the value. This is based on based on the values. Okay, this is the base, the base, basic algebra, structure of base. Okay, it's common to all. பயிற்சி 2.1ல் பயிற்சி 2.1ல் முதல் கணக்கு, முதல் கணக்கில் என்ன கொடுக்குறாங்க, ரூட் 7 மைனஸ் 1/4. இது பெரும்பாலும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் கொஸ்டின், ஏதாவது ரெண்டு கேட்டாங்கன்னா ரெண்டு மார்க்கு, மூணு கேட்டால் மூணு மார்க், ஒன்று கேட்டால் ஒரு மார்க், இந்த மாதிரி தான் வரும். இப்போ ரூட் 7 மைனஸ் 1/4 ஜீரோ, 3.14, 4, 22/7 ஆகிய ஒவ்வொரு எண்ணையும் n, q, r minus q அல்லது z என்ற அடிப்படையில் எழுதுக அப்படின்னு கேட்டுருக்குறாங்க, ரைட்டுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கிறோம், ரூட் 7 அப்படின்னு வந்திருக்கு, ரைட்டா. அப்போ ரூட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்க முடியாது, மெய்யெண்களாகவும் இருக்காது, விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்கள் மற்றும் மெய்யெண்கள் அல்லாத ஒரு கணத்தில் தான் இருக்க முடியும், ரைட்டுங்களா. ரூட் 7 அப்படிங்கிறது r என்பது மெய்யெண்கள், q என்பது விகிதமுறு எண்கள். அப்போ மெய்யெண்கள் மற்றும் விகிதமுறு எண்கள் அல்லாத ஒரு கணம் அப்படிங்கிறது தான் இங்கே எப்படி சொல்கிறது, நான் ரியல் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ, ரைட்டுங்களா. நான் ஜீரோ, நான் ஜீரோன்னு வரக்கூடாது, நான் இது எடுத்தால் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், சரிங்களா. ரியல் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் க்யூ, அதாவது விகிதமுறு எண்கள், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து என்னது, மெய்யெண்கள் மற்றும் விகிதமுறு அண்கள், எண்கள் இல்லாத ஒரு கணம், அல்லாதது மைனஸ் அப்படிங்கிறது அல்லாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ரூட் 7 அப்படின்னு சொல்லுவோம், மைனஸ் 1/4. இப்போ மைனஸ் 1/4 அப்படிங்கிறது விகிதமுறு எண்கள், சரிங்களா. மைனஸ் 1/4 அப்படிங்கிறது விகிதமுறு எண்கள், எம் பை என் அப்படின்னு இருக்குல்லையா, அதனால் வந்து விகிதமுறு எண்கள். அடுத்து ஜீரோ, ஜீரோ அப்படிங்கிறது எதில் வந்திருக்கும், முழு எங்கள் அனைத்து முழு எண்களின் கணத்தில் ஜீரோ இருக்கும், ரைட்டுங்களா. ஹோல் நம்பர்லேயும் ஜீரோ ஸ்டார்ட் பண்ணும், ரைட்டா. முழு எண்களின் கணத்தை கூட சொல்லலாம், பட் நமக்கு முழு எண்கள் கணம் கொடுக்கல, அதனால் நம்ம எல்லா இடத்துக்கிட்ட கொடுத்துருக்கிறது மட்டும் தான் எழுதியிருக்கிறோம். இசட் இருக்கனால இசட்னு எழுதிட்டோம் இங்கே, ரைட்டுங்களா. அடுத்து நாலாவது 3.14 அப்படிங்கிறது, 3.14 அப்படிங்கிற விகிதமுறை எண்கள், 22/7 வகுத்தோம்னா 22/7 வகுத்தா 3.14 வரும், ரைட்டுங்களா. அப்போ இது வந்து என்ன ஆயிரும், விகிதமுறை எண்கள். ஸோ பிலாங்ஸ் டு க்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து 4, 4 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்லேயும் இருக்கும், ரைட்டா. அனைத்து முடிவுகளையும் நடத்துலையும் சொல்லலாம், அதாவது விகிதமுறை எண்கள்லையும் சொல்லலாம், சரி. அப்போ 4ங்கிறது பொதுவானது, மூணுக்குமே பொதுவானது. அடுத்து 22/7 இதோட மதிப்பு தானே, 22/7 3/4. அப்போ இதுவும் என்னவாக இருக்க முடியும், விகிதமுறை எண்களாக தான் இருக்க முடியும். இதுதான் முதல் கணக்கு, ரைட்டுங்களா. ரெண்டாவது கணக்கு மிக முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஒன்று எடுத்துக்காட்டு ரூட் 2 வச்சு ஒன்று கேட்டுப்பாங்க, அந்த கணக்கு கேட்கலாம் அல்லது இந்த கணக்கை கேட்கலாம், ரெண்டில் ஏதாவது ஒரு கணக்கு எப்பயுமே பயிற்சி 2.1 ரெண்டாவது கணக்குப்பா, மிக முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ரூட் 2 ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க, இதே எடுத்துக்காட்டில் ரூட் 2 விகிதமுறா எண் என காட்டுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டில் ஒரு கணக்கு இருக்கு, ரைட்டுங்களா. எடுத்துக்காட்டு வந்து ரூட் 2 அப்படிங்க எடுத்துக்காட்டு, தேற்றம் 2.1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 69வது பக்கத்தில் தேற்றம் 2.1, ரூட் 2 ஒரு விகிதமுறை எண் அல்ல என நிறுவி அப்படின்னு கேட்டுப்பாங்க, ரைட்டுங்களா. அங்கே எடுத்துக்காட்டு கணக்கு, இப்போ இது பயிற்சியில் இதே கணக்கு, அங்கே ரூட் 2 இருக்குது, இங்கே ரூட் 3 இருக்குது, ரைட்டுங்களா. இப்போ ரூட் 3 ஒரு விகிதமுறா எண் என காட்டுக அப்படின்னு கேட்டுக்கான், விகிதமுறை எண்ணா இருக்கக்கூடாது அப்படின்னு காட்டுங்கன்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரூட் 3 விகிதமுறை எண்ணுன்னு எடுத்துக்கிறேன்,
ரைட்டா முதல்ல விகிதமுறை என்னன்னு சொல்லுவோம். சொல்லி அதுக்கப்புறம் அது விகிதமுறை என்னன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் மூணு என்பது விகிதமுறை எண் என்க, விகிதமுறை எண் என்க, ரைட்டுங்களா, தீர்வுது. அப்போ இங்கே ரூட்டு மூணு விகிதமுறை என்ன எப்படி எழுதுவோம், எம் பை என்னன்னு எழுதுவோம், கியூ ஈக்குவல் டு எம் பை என் தான் எழுதுவோம், ரைட்டுங்களா. ஸோ அப்போ எம் பை என், அப்போ ரூட்டு மூணு ஈக்குவல் டு எம் பை என். அப்போ எம் கமா என் என்பது இந்த எம்மும் என்னும் ஒன்றை விட வேறு பெரிய பொது காரணி அல்லாத இயலன்களாக தான் இருக்க முடியும், சரிங்களா. பொது காரணி அல்லாத ஒன்றை விட, ஒன்றுக்கு ஒன்றை விட அதிகமாக, ஒன்றுக்கு ஒன்றை விட அதிகமாக பெரிய பொது காரணி அல்லாத இயலன்களாக தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் அது எம்பை என் நம்ம எழுத முடியும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிடுறோம், ரூட்டு மூணு ஈக்குவல் டு எம்பை என்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கிடுவோம். குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா என்ன ஆயிடும், ரூட்டு மூணு என் ஈக்குவல் டு எம்னு ஆயிடும். இப்போ இங்கே இடது பக்கத்தில் இருக்க இந்த ரூட் இருக்கு இல்லையா, வர்க்கம், வர்க்கமூலம், இந்த வர்க்கமூலத்தை நீக்கணும். வர்க்கமூலத்தை நீக்கினா என்ன பண்ணுவோம், இருபுறமும் வர்க்கப்படுத்துவோம். வர்க்கமூலத்தை நீக்கணும்னா இருபுறமும் வர்க்கப்படுத்துவோம். இப்போ வர்க்கப்படுத்துகிறப்ப என்ன ஆயிரும், இந்த ரூட்டு மூணு என்ன ஆயிரும், மூணுன்னு ஆயிரும். இது என்ன ஆயிரும், என் ஸ்கொயர்னு ஆயிரும். இது என்ன ஆயிரும், எம் ஸ்கொயர்னு ஆயிரும். இப்போ த்ரீ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். அப்போ இங்கே எம் ஸ்கொயர் என்பது இரட்டைப்படை எண். இப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இரட்டைப்படைனா எம்ங்கிறது என்ன ஆயிரும், இரட்டைப்படை எண் ஆயிரும். இப்போ நான் இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எம் ஈக்குவல் டு மூணு கேன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே மூணு என் ஸ்கொயர் தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எம்முக்கு மூணு கே அப்படின்னு எடுத்துக்குவேன். இப்போ மூணு கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு என் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு கே ஸ்கொயர். மூணு ஸ்கொயர் பண்ணவோ ஒன்பது கே ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆயிருது, மூணு கே ஸ்கொயர். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு என் ஸ்கொயர்டு. அப்போ இங்கே என்னுடைய மதிப்புக்கு மூணு கே ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ எம்மும் கேயும் ஈக்குவலாக வந்துடும் இல்லையா. இப்போ இங்கே என்ன இது, என் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு கே ஸ்கொயர்னு ஆயிரும், ரைட்டுங்களா. என் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு கே ஸ்கொயர். இப்போ இங்கே என், இப்போ இங்கே எம் என்பது இரட்டை என் சொன்னோம்ல, இந்த இடத்துல த்ரீ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயரில் எம் என்பது இரட்டை என் சொன்னமா, அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறோம், என் என்பது இரட்டை என் அப்படின்னு சொல்கிறேன். என் என்பது இரட்டை என். இவ்வாறு எம்மையும் என்னையும் ஆகியவை பொது காரணி என்ன இருக்கு, எம்முக்கும் என்னுக்கும், எம்முக்கும் என்னுக்கும் பொது காரணி என்ன இருக்கு, மூணு தானே இருக்கு. ஸோ மூணை உடைய இரட்டைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்களாக மாறுகிறது, ரைட்டா. பொது எண் மூனையுடைய இரட்டைப்படை எண்ணாக மாறுகிறது. இது முரணான முடிவு, ரைட்டுங்களா. இது ரெண்டுமே அந்த மாதிரி வரக்கூடாது, சரிங்களா. அதனால முரணான முடிவு. ஆகவே ரூட்டு மூணு என்பது விகிதமுறை எண்ணாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதே எடுத்துக்காட்டு கணக்கில் என்ன முடிப்பேன், ரூட் ரெண்டுன்னு கொடுத்துருவேன். அப்போ இந்த இடத்துல ரூட் ரெண்டுன்னு ஆயிரும். இப்போ இருபுறம் வர்க்கப்படுத்துகிறப்ப என்ன ஆயிரும், ரெண்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ இந்த இடத்துல எது இருக்கும், எம் ஸ்கொயரை வந்து ரெண்டு கேன்னு எடுத்துப்போம். எம் ஈக்குவல் டு ரெண்டு கே, எம் ஈக்குவல் டு மூணு கேன்னு எடுத்துக்கிட்டோம்ல, எடுத்துக்காட்டில் எம் ஈக்குவல் டு ரெண்டு கேன்னு எடுத்துக்கிட்டு, அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ கே ஸ்கொயர்னு ஆயிரும். இதே தான் ரைட்டில் நம்பர் மட்டும்தான் மாறியிருக்கும், ரைட்டா. அடுத்த போயிடலாமா,